ஹலோ, ஐம் டாக்டர் செந்தில் ராமசுவாமி. இன்றைக்கி என்னோட பார்ட் டூ ஆஃப் த ரைனோப்ளாஸ்டி வீடியோ பற்றி பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஐ வில் டாக் அபவுட் எப்படி ரைனோப்ளாஸ்டி சர்ஜரிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கிளைண்ட்டை, ஆன் த டே ஆஃப் சர்ஜரி எப்படி இருக்கும், ஹாஸ்பிட்டல் ஸ்டே எவ்வளோ நாள் இருக்கும், ரெக்கவரி டைம் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ சர்ஜரிக்குன்னு ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே பேசிக் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், இசிஜி இல்லை ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. எல்லாம் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா இப்போ சர்ஜரி வந்து இன்னைக்கு மார்னிங் 8:00 முத நாள் நைட்லேருந்து ஒரு 6 to 8 hours வந்து நீங்கள் வெறும் வயிற்றுல சாப்பிடாமல் இருக்கணும். நீங்கள் மார்னிங் 6:00 வந்து 6:30 or 7:00 ஹாஸ்பிட்டல் வரும்போது 8:00 உங்கள் சர்ஜரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒன்லி மேஜர் கரெக்ஷன்ஸ்லாம், ஒன்லி மைனர் கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் யூ வில் ஹாவ் லைக் சர்ஜரி டைம் ஆஃப் அரௌண்ட் 3 to 4 hours. இல்லை மேஜராக உங்களுக்கு இந்த செப்டல் அட்வான்ஸ்மெண்ட்டு அந்த மாதிரி கிராஃப்ட் அந்த மாதிரி எடுக்கும்போது, கிராஃப்ட்ன்னு சொன்னாங்கன்னா இங்கேருந்து உங்கள் ரிப்லேருந்து ஏதாவது கார்ட்டிலேஜ் எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு சர்ஜரி டைம் கொஞ்சம் அதிகமாகும். இல்லை உங்கள் மைனர்னு சொல்லும்போது உங்களுக்கு வெறும் இம்ப்ளான்ட் மட்டும்தான், உங்கள் டார்சம் ஹைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இம்ப்ளான்ட்டு, இல்லை இந்த ஆலா கரெக்ட் பண்ணுறது, இல்லை இந்த வெறும் உள்ள உள்ள டிப்பு மட்டும் கரெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் 3 to 4 hours முடிஞ்சிடும். உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது சர்ஜரியில். ஒன்று வந்து ஓப்பன் ரைனோப்ளாஸ்டின்னு சொல்லுவாங்க, இல்லை க்ளோஸ் ரைனோப்ளாஸ்டி. ஓப்பன் ரைனோப்ளாஸ்டின்னு சொல்லும்போது உங்கள் பேஸ் ஆஃப் த நோஸில் வந்து ஒரு லைன் வரும், அதுவும் உங்களுக்கு அந்த ஸ்கார் மட்டும்தான் வெளியில் தெரியும். க்ளோஸ் ரைனோப்ளாஸ்டிங்கும் போது அந்த ஸ்காரும் வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், ஓப்பனில் வந்து அது மட்டும் வெளியில் அந்த ஒரு சின்ன லைன் மட்டும் வெளியில் தெரியும். ஸோ மோஸ்ட் இப்போ மைனர் கரெக்ஷன்ஸ்னா இருந்து 3 to 4 hours முடிஞ்சிருச்சுன்னா யுவர் ரெக்கவரி டைம் அன்னைக்கு அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அனதர் 2 to 3 hours ஒரு 4 hours ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஈவினிங் யூ கேன் கோ பேக் ஹோம். நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து மீன்ஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிண்ட் போட்டிருப்பாங்க, அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 days வரைக்கும் அந்த ஸ்ப்ளிண்ட் உங்கள் இதில் வச்சிருக்கணும். அது ஏன்னா உங்களுக்கு ஆஸ்டியோட்டமி அந்த மாதிரி போன்லையும் கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்ப்ளிண்ட் இருக்கும், அந்த ஸ்ப்ளிண்ட் வந்து ஒரு 5 to 7 days இருக்கும். உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு இல்லை முடிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கவரி பீரியட்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸ்வெல்லிங் இருக்க மாதிரி இருக்கும். ஸ்வெல்லிங் வந்து ஒரு 2 to 3 weeks இட் வில் டேக் டைம் டு செட்டில். பட் உங்களுக்கு அந்த ரைனோப்ளாஸ்டியோட ஃபுல் ரிசல்ட்டுன்னு வர வரைக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 to 4 weeks ஆகும் அந்த ஃபுல் செட்டில் ஆகிறதுக்கு. அந்த ஸ்ப்ளிண்ட் மட்டும் நீங்கள் அந்த 1 week இருக்கும்போது வீட்டில் அந்த ரெஸ்ட் எடுக்கணும். ஸ்ப்ளிண்ட்டை கழட்டியாச்சுன்னா அப்புறம் யூ கேன் கோ அஹெட் வித் யுவர் நார்மல் ஒர்க். ஸோ உங்களுக்கு மைனர் கரெக்ஷனுங்கும் போது சேம் டே ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம், மேஜர் கரெக்ஷன் பண்ணும்போது 24 hours இருக்கணும். அதர் தன் தட் உங்களுக்கு ஸ்வெல்லிங் மட்டும்தான் இருக்கும், அது வந்து ஒரு 3 to 4 weeks ஆகும் உங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங் கம்மியாகிறதுக்கு. அது ரைனோப்ளாஸ்டி இஸ் அ வெரி சேஃப் சர்ஜரி அண்ட் யூ வில் கெட் குட் ரிசல்ட்ஸ்.